சட்ட ரீதியாக ஒன்று நட்பு ரீதியாக ஒன்று. சட்ட ரீதியாக நாங்க சுப்ரீம் கோர்ட் வரைக்கும் போயிட்டோம்னு அண்ணன் துரைமுருகன் சொல்கிறார். நட்பு ரீதியாக இன்னைக்கு முதலமைச்சர் என்ன சொல்றாருன்னா, நான் கூட்டணி பத்தி எல்லாம் அரசியல்ல பேசுறது இல்லை, ஆனா நாங்கள் அமைத்திருப்பது கொள்கை கூட்டணி, வெற்றிக்கான கூட்டணி இல்லைன்றாங்க. அப்ப கொள்கை கூட்டணி என்ன, கொள்கையை பற்றி என்ன பேசுறீங்க? அங்க இந்து எதிர்ப்பு கொள்கை எனக்கு இருக்குன்னு சொல்றீங்க, அவங்க ஒத்துக்குவாங்களா? ஆன்மீக எதிர்ப்பு கொள்கை எங்களுக்கு இருக்குன்னு சொல்றாங்க, ஒத்துக்குவாங்களா? சனாதன எதிர்ப்பு கொள்கை எங்களுக்கு இருக்குன்னு சொல்றாங்க, ஒத்துக்குவாங்களா? சரி, கொள்கை கூட்டணினா எல்லாருக்கும் தண்ணி கொடுக்கணும்ன்றது நமது கொள்கை, அதனால நம்ம எல்லாரும் சேர்ந்து காவிரி தண்ணியை நம்ம கொடுப்போம். ஏன்னா கூட்டணியில் ஒன்றாக பேசி கொண்டிருப்பவர்கள் தான் அங்கேயும் இருக்கிறோம் இங்கே இருக்கிறோன்னு, அந்த கொள்கையை ஏன் எங்க போகுது? அதாவது மக்கள் நலன் சார்ந்த நல்ல விஷயங்களை கொண்டு வாருங்கள். குறிப்பாக காவிரியில் இன்னும் தீவிரமாக நீங்கள் முடிவெடுக்க வேணாம். கோர்ட்டுக்கு போயிட்டோம், சட்டமன்றத்தை கூட்டிட்டோம் அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்காம அவசியமாக தண்ணீர் கொண்டு வர